உலக விண்வெளி வார விழாவை முன்னிட்டு கோவையில் துவங்கிய 3 நாள் இந்திய விண்வெளி கண்காட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று பார்வையிட்டு வருகின்றனர். அக்டோபர் 4 முதல் 10 வரை உலக விண்வெளி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீஹரிகோட்டா இந்திய விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் இணைந்து கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இந்திய விண்வெளி கண்காட்சி இன்று துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் SSLV மற்றும் GSLV உள்ளிட்ட 6 சிறிய அளவிலான ராக்கெட்டுகள் மாதிரி, சந்திராயன் 3, இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானிகள் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் கண்காட்சியில் பங்கு கொள்ளும் பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி கண்காட்சி குறித்த போட்டிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல், விண்வெளி ஆய்வுகள் தொடர்பான சிறப்பு காணொளி காட்சிப்படுத்தப்பட்டது. SDC ஷார் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ சார்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா 3 8 லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறேன். இது 1 கோயம்புத்தூர் வந்து 1 ஸோ இது மெயினாக எதுக்காகனா யங் மைண்டை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுக்காக ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எதுக்கு, அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் அவங்களை எக்ஸைட் அவங்களுக்கு எக்ஸைட் பண்ணால் அவங்க தே வில் பி லேர்னிங். பிகாஸ் ஒரு ஃபீல்டு மட்டும் தேவையில்லை, சயின்ஸ் இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் வித் பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஆல்சோ. ஓகே, எந்த குரூப்பில் இருந்தாலும் தே வில் பி தேர். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்பேஸ், எனி டிபார்ட்மெண்ட் கூட இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அது நம்ம இப்போ எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஸ்டெம் அப்படின்னு போடுவாங்க. ஸ்டெம்னா எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் இன்ஜினியரிங், எம் ஃபார் மேத்ஸ். கோட சிறப்பு ப்ரோக்ராம் எங்கள் கல்லூரிக்கு என்ன சிறப்புன்னா, இது வந்து 50 பொன்விழா ஆண்டு. இது வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடுன்னு நினச்சோம். எங்களுக்கு கரெக்டாக இஸ்ரோ வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம கல்லூரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணாங்க. அது எங்களுக்கு மிக பெருமையான ஒரு தருணம். இதை வந்து நாங்கள் முக்கியமாக அவர் கிரகதுரை சார் சொன்ன மாதிரி இது வந்து யங் மைண்ட்ஸை இக்னைட் பண்ணணும். அதனால தான் முக்கியமாக கல்லூரி மாணவர்கள், அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவியர்கள், முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க நிறைய வர்றாங்க. அவங்களையெல்லாம் வந்து நம்ம அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் ஹிடன் டேலண்ட்ஸு இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு சாதனைகளை புரியுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க தான், சாதாரண ஒரு கிராம சூழ்நிலையிலேருந்து வர்றவங்க தான் இருக்காங்க. அதைய கண் முன்னோக்கி நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வி ஹவ் கான்சன்ட்ரேட்டட் அமங் ஆல் தி ரூரல் சில்ட்ரன் ஆஃப் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி. அது மட்டும் இல்லை, ரூரல் சில்ட்ரன் மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய ட்ரைபல் சில்ட்ரன் படிக்கிறாங்க எங்கள் கல்லூரியில். அவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கோன்னு நிறைய அப்துல் கலாமும் சிவனும் அதே மாதிரி அண்ணாதுரையும் இந்த மண்ணிலேருந்து வரணும் அப்படிங்கிறது எங்கள் விருப்பம். நன்றி.